ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் வெளில வந்திருக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 23/3/2022 சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, சேலரி எவ்வளோ, எவ்வளோ எப்போ அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. என்ன நேம் ஆஃப் த சர்வீஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே, லெவல் ஆஃப் பே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து 11 வேகன்சி இருக்குது. ப்ரொபஷன் ஆஃபீஸர் வந்து 2, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் 19, சப்ரிஜிஸ்டர் கிரேட் 2 வந்து 17, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 8, ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் 1, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 15, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 43. மொத்தம் 116 போஸ்ட் இருக்குது. இதுக்கு சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 36,900 1,35,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, 9 வேகன்சி இருக்குது. அடுத்தது இதுக்கு சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 36,400 1,34,200 வரைக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து 11, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேயே வந்து செக்ரட்டேரியட் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு 7 சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து டிஎன்பிசிக்கு வந்து 9, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 7, ஃபுல் டைம் ரெசிடென்டல் வார்டன் வந்து மென்ஸ் ஹாஸ்டலுக்கு 1. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35,900 1,31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து 288 சொல்லியிருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் 29, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 38, சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டெல்லாம் 1, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 40, அசிஸ்டண்ட் வந்து 4 சொல்லியிருக்காங்க. இதுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசருக்கு சேலரி வந்து 35,600 1,30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டண்ட்க்கு வந்து 20,600 75,900 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெவென்யூ அசிஸ்டண்ட் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ரெவென்யூ அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க. எல்லா மாவட்டத்தோட என்னென்ன எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பாருங்கள். இதில் இதுக்கு சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதில் இருக்குது. அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூருக்கு 10 சொல்லியிருக்காங்க, திண்டுக்கலுக்கு 2, ஈரோடுக்கு 2, காஞ்சிபுரம் 22, செங்கல்பட்டு 38, கன்னியாகுமரி 8, கரூர் 10, கிருஷ்ணகிரி 20, மதுரை 5, நாகப்பட்டினம் 13, நாமக்கல் 2, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்கும் உள்ள வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டண்ட் இன் த டிவிஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அரியலூர் 6, கோயம்புத்தூர் வந்து 26 வேகன்சி இருக்குது, கடலூரில் 18, தர்மபுரியில் 2, ஈரோடில் 13, காஞ்சிபுரத்தில் 5, கன்னியாகுமரியில் வந்து 8, கிருஷ்ணகிரியில் 9, மதுரையில் 3. இதுக்கு சேலரி என்ன பார்த்தீங்கன்னா 20,600 75,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்னென்ன வேகன்சி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன் த டிவிஷன் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்னை சவுத் டிவிஷனில் வந்து ஒரு வேகன்சியும், திருநெல்வேலி டிவிஷனில் ஒரு வேகன்சியும் இருக்குது. இதுக்கு சேலரி வந்து 20,600 75,900 வரைக்கும். அடுத்தது அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, டவுன் பஞ்சாயத்துலலாம் உள்ள வேகன்சிஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து அசிஸ்டண்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் வந்து 61, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் வந்து 50, அசிஸ்டண்ட் இன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 2, அசிஸ்டண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 7, ட்ரெஷர் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 570, அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் அசிஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸில் 40, அசிஸ்டண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 233 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் வந்து 464, டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 114, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 18, பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேரில் 16, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேனில் 35, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 91. இதுக்கு சேலரி வந்து 20,600 75,900 வரைக்கும். அதே மாதிரியே வந்து ஸ்டோர் கீப்பர், அக்கௌண்டன்ட், அசிஸ்டண்ட் 146, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில், அசிஸ்டண்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 141, அதே மாதிரி வந்து ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கலில் வந்து 3, இந்து ரிலிஜியஸில் 169, என்சிசியில் 27, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்குது 438 சொல்லியிருக்காங்க.
சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 42, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் 4. இது எல்லாமே சேலரி வந்து 20,600 75,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ்ல தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க, 970 சொல்லியிருக்காங்க. ஆடிட் அசிஸ்டன்ட் 4 சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பர்சனல் கிளார்க்கு வந்து 48, செக்ரட்டேரியேட்டில் 13, அப்புறம் அதே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து 7, அப்புறம் வந்து செக்ரட்டேரியேட்டில் 3 சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். அதுமாதிரி லோவர் டிவிஷன் கிளார்க்கு 5 கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியேட்டில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கணும். அடுத்தது வந்து இதில் வந்து வேகன்சிஸ் ஆஃப் வந்து எத்தனை கேஸ்ட் வைஸ் அப்படி இருக்குங்கிறதையும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் படித்து பாருங்கள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 23 இன்றைக்கி தான் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23/3/2022. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் வந்து 21/5/2022 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைமிங் வந்து 9:30 AM 12:30 PM வரைக்கும். மெயின் எக்ஸாமோட டேட் வந்து அப்புறம் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2022 படி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் சரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் சரி சேம் ஏஜ் லிமிட் தான். ஆல் போஸ்ட் ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் ப்ரொபஷன் ஆஃபீஸர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன் இதுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு முடிஞ்சவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். சப்ரிஜிஸ்டர் ப்ரொபஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் சப்ரிஜிஸ்டருக்கு 20 வயசு முடிஞ்சிருக்கணும், ப்ரொபஷன் ஆஃபீஸ் வந்து 22 வயசு முடிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரி வந்து 32 வயசு முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சவங்க மாதிரி அது வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம். 32 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. ஆனால் மற்ற கேஸ்டில் உள்ளவங்க எல்லாருமே எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிசி முஸ்லீம் எல்லாருமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து 60 வயசு வரைக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன இருக்குது ஃபுல்லாக படித்து பாருங்கள். எஜுகேஷன் குவாலிட்டி இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிளனேஷன், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன் த அப்ளிகன் ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ 60 வயசு வந்து முதல்ல 58 வயசு இருந்தது, இப்போ 60 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிகிரி என்னென்ன டிகிரி யார் யார் முடிச்சிருக்கணுங்கிறது பாருங்கள். என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன டிகிரிங்கிறது இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி நேமோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்தந்த டிகிரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டியோட. அதை நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து பிஏ மட்டும்தான் வேணும், பிபிஏ மட்டும் வேணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளது பிபிஎம் வேணும், பிலிட் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி வேணும், பிபிஏ வந்து மதுரை காமராஜர் வேணுங்கிறது ஒன்றுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் டிகிரி மட்டும் கேட்கிற அந்த அசிஸ்டண்ட் இதிலெலாம் வந்து வெறும் டிகிரி மட்டும் கூட கேட்டிருக்காங்க. வேறு எதுவுமே முடிக்கலனா கூட வெறும் டிகிரியை வச்சு கூட இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம முடிக்கலனா கூட அந்த டிகிரியில் உள்ளது அந்த அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து செட் ஆகும் பாருங்கள். ப்ரொஃபஷன் ஆஃபீஸுக்கு வந்து டிகிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தனியாக கேட்டிருக்காங்க. எம்ஏ முடிச்சிருக்கணும், இந்த கிரிமினாலஜி அண்டு சோஷியாலஜி ஒரே டிகிரி இன் சைக்காலஜி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஒரு டிகிரிக்கும் வந்து ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ரிஜிஸ்டருக்கு வந்து டிகிரி யூனிவர்சிட்டியில் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பிஎல் டிகிரி இன் அடிஷன் குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஆனால் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வேணும், டைப் ரைட்டிங் ஹையர் சீனியர் கிரேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில போஸ்ட்டுக்கெலாம் மட்டும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து தனியாக கேட்டிருக்காங்க, அது முடிச்சிருந்தால் தான் அதுக்கு எடுத்துப்பாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், முனிசிபல் கமிஷனர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி அவர் வந்து பேச்சுலர் டிகிரினா பிஜிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும், அவர் பேச்சுலர் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ் எனி ஒன் ஆஃப் த பார்ட் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க, ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுமாதிரி சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்ட்டுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஆனால் புக் கீப்பிங் பை ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு வந்து டிகிரி இன் பிஏ பிஎஸ்சி பிகாம்
ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். அது மாதிரி பர்சனல் கிளர்க்கு கூட பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் வந்து போத் ஹையர் சீனியர் கிரேடு டைப்பிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்டன் முடிச்சிருக்கணும், ஸ்டெனோ டைப்பிஸ்னால் ஷார்டன் முடிச்சிருக்கணும். அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்டில் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை காமிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இது வந்து அசிஸ்டண்ட் இந்த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்டல் யூனிட்ஸ், இந்த இந்த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்து ரிலீஜியனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்டன்ட் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எனி டிகிரி, இதெல்லாமே வந்து டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும், இல்லை காமர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து எனி டிகிரி இருந்தால் போதும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் டூவுக்கு வந்து எனி டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பிளானிங் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் முடிச்சிருக்கணும். ஐ மீன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது அடுத்து ஃபீஸ் பார்க்கலாம் இருங்க. ஆ ஃபீஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமோட ஃபீஸ் வந்து 100. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பண்ண வேண்டாம், பண்ணலைன்னு சொன்னால் இந்த 150 பே பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 100 மட்டும் கட்டிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். மெயின் ரிட்டனுக்கு வந்து 150 ஃபீஸு. அடுத்தது வந்து இதில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபீஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசியாக இருந்தால் மட்டும் 3 சான்சஸ் வந்து ஃபீஸ் இல்லாமல் நம்ம பே பண்ணலாம். எக்ஸர்வியன்ஸ் வந்து 2 ஃப்ரீ சான்சஸ் சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து என்ன எக்ஸாமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு 75 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின்ஸும், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100, ஜென்ரல் இது ஒன்று தான் மாறும், இங்கிலீஷு தமிழ் அப்படிங்கிறது தான் மாறும். இதில் 300 மார்க்ஸ்க்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் 90 எடுத்து நம்ம பாஸ் பண்ணால் கூட அது கட் ஆஃப் மார்க்குக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபார் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. இது இதில் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தாள் இருக்கும் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு. செகண்ட் பேப்பருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ ரெக்கார்ட் இருக்கும், இன்டர்வியூ ரெக்கார்ட் 40 மார்க்கும், இதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 102 மார்க்கும், அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தாளுக்கு வந்து 40 மார்க்கும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது இந்த மார்க்கை நம்ம எடுத்து பாஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் அதில் வர கட் ஆஃப் மார்க் தான் நம்ம அதிகமாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. இதில் மட்டும் என்னென்னா இன்டர்வியூ மட்டும் இருக்காது, இன்டர்வியூ இல்லாமல் வந்து தாள் 1 தாள் 2 மட்டும் இருக்கும். தாள் 1 வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தாள் வந்து 100 மார்க்குக்கும், டியூரேஷன் வந்து 3 hours 40 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 300 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பாஸ் மார்க்கு வந்து 90 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இதை டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.